வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, அன்பே அன்பே கொல்லாதே. எழுதியவர் இனிதா மோகன். அத்தியாயம் 19. பாவினிக்கோ அவனின் வரவேற்பு எரிச்சலையே கொடுத்தது. இருந்தாலும் தன் பிடித்தமின்மையை காட்டாமல் அமைதியாக உள்ளே வந்தாள். இவனிடம் இனி பேசும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாள். அவனோ அவளின் யோசனையான முகத்தைக் கண்டு, என்ன வினு, என்னை பற்றி தீவிர யோசனை போல என்றவனிடம், உங்களை பற்றி யோசிக்க எனக்கு என்ன இருக்கு, பாட்டி இந்த பாலை கொடுக்க சொன்னாங்க என்றபடி கையிலிருந்த பால் சொம்பை அவன் புறம் நீட்டினாள். அவனோ பாலை வாங்காமல், ஆமா, நீ இந்த தமிழ் சினிமாவெல்லாம் பார்த்ததில்லையா? ஏன், அதுல ஃபர்ஸ்ட் நைட்னா புருஷன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்களே, அதுதான் கேட்டேன். எனக்கு காலில் விழுந்தெல்லாம் பழக்கம் இல்ல, போனா போகட்டும்னு பாலை கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப பேசுறீங்க, அதுக்கு வேறால பாருங்க என்றவள் பாலை அருகிலிருந்த டேபிள் மீது வைத்தாள். அவனோ, எனது வேறாளை பார்ப்பதா, அதுக்குதானா உன்னை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணன என்றவன் முகத்தில் நக்கல் தாண்டவமாட அவள் அருகில் சென்று நின்றான். அவளோ கண்களில் அச்சத்துடன் விலகி பின்னே நகர்ந்தாள். குரல் நெறியனோ அவளின் செய்கையைக் கண்டு சத்தமாக சிரித்தபடியே, என்ன வினு, நீ தைரியமான பொண்ணுன்னு நினைச்ச, நீ ஆனா பக்கத்துல வந்தாலே பயப்படுற? எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க அதுதான் என்று துடுக்குடன் சொன்னவளிடம், ஹோ, அப்போ நான் துஷ்டனா, இதுல சந்தேகம் வேறா? ஹே, ஆனாலும் உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்திதான், புருஷனையே துஷ்டன்னு சொல்ற, உன்ன சொல்லி குற்றமில்ல, தூயவனின் வளர்ப்பு. இங்க பாருங்க, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா எங்க அப்பாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று ஒற்றை விரலை அவன் முன் நீட்டினாள். அவனோ, ஏய், என்ன, என் முன் கை நீட்டும் அளவுக்கு துணிச்சலா என்றவன் சட்டென்று அவளை இழுத்து பின்புறமாக வளைத்து பிடித்தான். அவளோ அவனிடமிருந்து விலக போராடினாள். குரல் நெறியனோ அவளின் முயற்சியை தடுத்தபடியே அவள் கன்னங்களில் தன் மூச்சுக்காற்று படும்படி நெருங்கி அணைத்தவன் அவளின் அவஸ்தையை ரசித்து கொண்டே, வினு பேபி, என்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும், இல்லனா இந்த மாதிரி அடிக்கடி அவஸ்தப்படணும், புரியுதா என்றவனிடம், இங்க பாருங்க, என்ன வினு கினுன்னு கூப்பிட்டீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும், பாவினின்னு கூப்பிடுங்க என்றவள் தன்னை அணைத்திருந்த அவனின் கைகளை பிரிக்க முயன்றாள். அவனோ அவளின் செய்கையை தடுத்தபடியே, நீ சொல்றபடியெல்லாம் கூப்பிட முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரிதான் கூப்பிடுவேன் என்றவனிடம், முதலில் என்னை விடுங்க, என் விருப்பம் இல்லாமல் என்னை தொட்டால் எனக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்குதே என்று அவளின் தோல் வளைவுகளில் தன் முகத்தை பதித்தான். அவளோ அவனின் நெருக்கத்தில் உடல் கூச, பிளீஸ், எனக்கு இது பிடிக்கல, என்னை விடுங்க என்று கெஞ்சினாள். அவனோ மனதிற்குள் என்ன நினைத்தானோ அதற்கு மேல் அவளை படுத்தாமல் தன் அணைப்பிலிருந்து அவளை விடுவித்தான். பாவினிக்கு அதன் பிறகுதான் சீரான மூச்சே வந்தது. அவளின் முக மாறுதல்களை கவனித்தவன் மந்தகாசமான புன்னகையுடன், வினு, இன்னைக்கு வேணா போனா போகுதுன்னு விட்டுட்டேன், ஆனா இதே போல எல்லா நேரமும் இருப்பேன்னு நினைக்காத, உன்னை விரும்பி கல்யாணம் செய்தேனான்னு எனக்கு தெரியாது, ஆனா அதுக்காக வாழ்க்கை முழுவதும் இப்படியே விலகி இருப்பேன்னு நினைக்காத, நமக்கான வாழ்க்கையை ஆரம்பிக்க கொஞ்ச நாள் இடைவெளி இருவருக்குமே தேவைப்படுகிறது என்றவன் பேச்சை நிறுத்தி அவளை ஆழ பார்த்தான். பாவினிக்கோ அவன் சொல்ல வருவது புரிந்தது. இப்போது எதையும் அவனிடம் மறுத்து பேசி வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் என்று நினைத்து அமைதியாக நின்றாள். குரல் நெறியனோ, என்ன, பேச்சையே காணும், உனக்கு இந்த இடைவெளி பிடிக்கவில்லை என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, இன்றே நம் வாழ்க்கையை தொடங்கலாம் என்று முகத்தில் குறும்புமின்ன கூறியவனை முறைத்தாள். அவனோ அவளின் முறைப்பை கண்டு வாய்விட்டு சிரித்தான். பாவினிக்கு அவனின் சிரிப்பு ஆத்திரத்தை தர, எனக்கு வாழ்க்கை முழுவதுமே இந்த இடைவேளை இருந்தால் கூட மகிழ்ச்சிதான், நிம்மதியாக இருப்பேன். அப்படியா, அப்படியெல்லாம் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த என்னால் முடியாதே வினு, நான் என்ன செய்ய என்று பொய்யாக வருத்தப்பட்டவனை பார்த்தவளுக்கு ஆத்திரம்தான் வந்தது. அவனோ அவளின் கோபத்தை கண்டு கொள்ளாமல், அந்த வார்ட்ரோப்ல உனக்கு தேவையான ஆடைகள் இருக்கும், போய் மாத்திக்கோ
என்றான். பாவினியோ தப்பித்தால் போதுமென்று அவன் காட்டிய இடம் நோக்கி சென்றாள். வார்ட்ரோபை திறந்து பார்த்தவள் வியப்பில் விழிவிரிய சில நிமிடங்கள் அசையாமல் நின்றாள். அவளுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் அதில் இருந்தது. ஆனால் இயல்பாக அதை எடுத்து உபயோகிக்க அவளுக்கு தயக்கமாக இருந்தது. குரல் நெறியனோ விழிவிரிய நின்றிருந்தவளின் அருகில் வந்தான். திறந்திருந்த வார்ட்ரோபின் கதவில் கைகளை கட்டியபடியே சாய்ந்து நின்று சில நொடிகள் அவளையே விழியெடுக்காமல் பார்த்தவன் சிலையாக நின்றவளின் முன் கைகளை சொடக்கிட்டான். பாவினியோ அவனின் செய்கையில் அவனை ஏறெடுத்து பார்த்தாள். என்ன இப்படி திகைத்து போய் பார்க்கிற? உன் தம்பியிடம் காரணம் இல்லாம நான் எதுவும் வேணான்னு சொல்லல என்றவனிடம் பதிலே சொல்லாமல் மௌனமாக நின்றாள். குரல் நெறியனோ, பாவினி, உனக்கு பிடித்ததோ பிடிக்கலையோ, இனி எது உனக்கு தேவையானாலும் நான் தான் அதை செய்வேன். என்னிடம் மட்டும்தான் உனக்கு தேவையானதை நீ கேட்கணும். வேறு யாரிடமும் கேட்பதில் எனக்கு விருப்பமில்லை. அது உன் அப்பாவாக இருந்தாலும் சரி என்றான் அதிகாரமாக. அவளோ, நான் ஒன்று கேட்கலாமா? என்ன அதிசயமா பர்மிஷன் எல்லாம் கேக்குற? உங்களுக்கும் என் அப்பாவிற்கும் என்னதான் பிரச்சனை? பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. நீயே எதையாவது நினைச்சு குழப்பிக்காத. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு என் கல்யாணத்தை நிறுத்தினீங்க? உன்ன நான் தான் கல்யாணம் செய்யணும்னு நினைச்சேன், அதுதான் நிறுத்தின. அதான் ஏன்? ஏன்னா நான் என்ன சொல்ல? நேரடியா பதில் சொல்லுங்க. ஏன் என்னை திருமணம் செய்ய நினைச்சீங்க? நான் உங்களை அடிக்கடி கையோங்கியதற்காகவா? இல்ல. அப்புறம் ஏனோ தெரியல. இது என்ன பதில்? பாவினி, சில கேள்விக்கு பதிலே இல்ல. புரியல. புரியாதவரை நல்லது. நீ போய் டிரெஸ் மாத்திட்டு வா. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு நீங்க நடந்துக்கிறத பார்த்தா குழப்பமாவே இருக்கு. எதுக்கு குழப்பம்? நீயா இரு. பிளீஸ், எனக்கு நீங்க ஏன் என் கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாவிந்தி ஆண்டி தான் உங்க அம்மான்னு இப்பதான் தெரியும் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, பாவினி, இதுதான் உனக்கு கடைசி. இனி தேவையில்லாதத என்கிட்ட பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கண்கள் சிவக்க சொன்னவனை கண்டவளுக்கு மனதிற்குள் நடுக்கம் பிறந்தது. அவனும், நான் இயல்பா உன்கிட்ட பேசுறேன்னு என்கிட்ட நெருங்க நினைக்காத. அது உனக்கு நல்லதில்ல. உன் நில தெரிஞ்சு நடந்துக்கோ என்று கூறியவன் சட்டென்று அறையை விட்டு பால்கனிக்கு சென்று விட்டான். பாவினியோ அவனின் வார்த்தைகளை கேட்டு துடித்து போய்விட்டாள். அவள் வீட்டில் தேவதையாக வளர்ந்தவள், மனம் நோகும் வார்த்தைகள் கேட்டறியாதவள். அவனின் சுடுசொல்லை தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்தினாள். மனதிற்குள், நான் அப்படி என்ன இவனிடம் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டுவிட்டேன். இவனிடம் நெருங்க வேண்டும் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்லையே. இவன் மட்டும் என்னிடம் உரிமை எடுத்து பேசலாம், ஆனால் நான் சும்மா கூட பேசக்கூடாதா? இவன் காசில் வாங்கிய எதுவும் எனக்கு தேவையில்லை என்று நினைத்தவள் வார்ட்ரோபை மூடினாள். பின் அப்படியே சுவரில் சாய்ந்து முழங்காலில் முகம் புதைத்து அமர்ந்து விட்டாள். கண்களில் நீர் அருவியாக வழிந்தது. தாய் தந்தையின் அன்பான வார்த்தைகளுக்கு மனம் ஏங்கி தவித்தது. எத்தனை நேரம் அப்படி இருந்தாளோ அவளை அறியவில்லை. குரல் நெறியனோ பால்கனியில் நின்று வானை விரித்துக் கொண்டிருந்தான். அவன் மனதிற்குள் புயல் அடித்துக் கொண்டிருந்தது. பழைய நினைவுகளை மனம் வலிக்க வலிக்க அசை போட்டுக் கொண்டே நின்றான். எத்தனை நேரம் அப்படி நின்றானோ. லேசாக மழை தூர ஆரம்பித்ததும் தன் நினைவுகளிலிருந்து வெளியே வந்தான். சிறிது நேரம் மழையில் நின்றவனுக்கு மனதின் வெப்பம் மட்டும் ஆறவே இல்லை. வலிகளை எப்போதும் போல் தன்னுள் புதைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். அறையில் பாவினி இருந்த நிலையோ அவனை திகைக்க வைத்தது. முகத்தை முழங்காலில் புதித்தபடியே உறங்கியிருந்தாள். குரல் நெறியனோ அவள் அருகில் சென்று, பாவினி என்று அழைத்து பார்த்தான். அவளோ உட்கார்ந்தபடியே தூங்கியிருந்தாள். என்ன செய்வதென்று யோசித்தவன் மெல்ல அவளை தூக்கினான். அவளோ அவனின் தொடுகையில் விழித்துக் கொண்டாள். சட்டென்று அவனிடமிருந்து விலகியவள் கோபத்துடன், இதுவே கடைசியா இருக்கட்டும், இனி என்னை தொட்டால் நடப்பதே வேறு என்றாள். அவனோ, ஏய், உட்கார்ந்துகிட்டே தூங்குறியேன்னு தூக்குன, உன்னை தொடணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல, இடியட் என்றவன் படுக்கையில் சென்று விழுந்தான். அவளோ அவனை முறைத்தபடியே சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவளுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றவும் வெறும் தரையிலேயே கையை தலையணையாக வைத்துக் கொண்டு தன்னை குறுக்கிக் கொண்டு படுத்து உறங்கினாள்.
குரல் நிறையனோ தூங்காமல் கண்ணை மட்டும் மூடி படுத்திருந்தவன் பாவினியிடம் சத்தமில்லாமல் போகவும் விழித்து பார்த்தான். அவள் படுத்திருந்த நிலை அவனையும் அசைத்து பார்த்தது. தன் கோபத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து அவளின் தூக்கம் கலையாமல் மெல்ல தூக்கிச் சென்று படுக்கையில் படுக்க வைத்தான். அவள் உடை மாற்றாமலே இருப்பதை கண்டவனுக்கு அவளின் வீம்பும் கோபமும் புரிந்தது. எத்தனை நாள் இதே புடவையுடன் இருப்பாள் என்று பார்ப்போம். ஆனால் இதுவும் தான் வாங்கியது என்பது அவளுக்கு மறந்துவிட்டது போல என்று எண்ணிக்கொண்டே படுக்கையின் மறுபுறம் சென்று அவளின் முகத்தை பார்த்தவாறு படுத்தவன் தன்னை மறந்து நித்திரையை அணைத்துக் கொண்டான். தூயவன் இரவு வெகுநேரம் சென்றே வீடு திரும்பினார். மண்டபத்தை காலி செய்வது மற்ற அனைத்து வேலைகளையும் நகுலையும் கவினையும் வைத்து போனிலேயே முடித்துக் கொண்டார். தூயவன் போலீஸ் ஸ்டேஷன் சென்றதுமே கவினை மண்டபத்து வேலையை பார்க்க அனுப்பிவிட்டார். நேயவாணனும் அவரும் செல்வச்சீரனுக்கு துணையாக இருந்தார்கள். செல்வச்சீரனோ தன் மேலதிகாரிகளின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தான். பல மணி நேரம் விசாரணை நடந்தது. இறுதியில் அவன் மீது சுமத்திய குற்றத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று உறுதியானது. தவறான இன்ஃபர்மேஷனில் உங்களை விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறி சிறு மன்னிப்புடன் செல்வச்சீரனை அனுப்பி வைத்தனர். செல்வச்சீரனோ விரக்தியின் உச்சத்தில் இருந்தான். அவனுக்கு தெரிந்துவிட்டது இது யாரோட வேலை என்று. தூயவனை பார்த்ததுமே, பாவினி திருமணம் நல்லபடியாக முடிந்ததா என்று கேட்டு அவரை திகைக்க வைத்தான். தூயவனோ என்ன சொல்வதென்றே தெரியாமல் மனம் கலங்கி நின்றார். நேயவாணனோ செல்வச்சீரனிடம், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவுடன், அதற்காகத்தானே எனக்கு இந்த விசாரணையே. இத்தனை வருடம் இந்த துறையில் இருக்கிறேன், அது கூட தெரியாமல் இருப்பேனா? எல்லாம் மிஸ்டர் குரல் நெறியனின் ஏற்பாடு. என் மனதிற்குள் அவரை பார்த்த பொழுதே லேசான சந்தேகம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டேன் என்றவனை தூயவனும் நேயவாணனும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். நேயவாணனோ, அவன் இந்த அளவு இறங்கவில்லை என்றால்தான் ஆச்சரியம். பேசாமல் அவன் பாவினியை பெண் கேட்கும் பொழுதே கொடுத்திருக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்தார். நாவேந்தி மூலம் அவருக்கு குரல் பெண் கேட்ட விஷயம் தெரியும். தூயவனோ செல்வச்சீரன் கைகளை பிடித்து, என்னை மன்னித்து விடுப்பா, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளவு சிரமம். எங்களின் விருப்பமே இல்லாமல் பாவினியின் திருமணம் குரலுடன் நடந்து முடிந்து விட்டது என்று வருந்தியவரிடம், நீங்கள் என்ன செய்வீங்க, விடுங்க என்றவனிடம், செல்வச்சீரனின் அம்மாவோ, அவர்தானே காரணம், செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இப்போ வருந்துறீங்களா? என் மகன் எப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரின்னு மதுரையிலேயே வந்து கேட்டு பாருங்க. அப்படிப்பட்டவனை தலகுனிய வச்சிட்டீங்களே என்று கடிந்து கொண்டவரிடம், அம்மா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நடந்ததுக்கு அவர் என்ன செய்வாரு என்றவன் தூயவன் புறம் திரும்பி, மாமா என்றவன் பேச்சை நிறுத்திவிட்டு, நான் அப்படி கூப்பிடலாமா என்று கேட்டான். தூயவனோ, தாராளமா கூப்பிடுங்க, உங்களை மருமகனா அடைய நான் தான் கொடுத்து வைக்கல என்று கலங்கினார். செல்வச்சீரனோ ஒரு நிமிடம் கண்களில் வலியுடன் நின்றவன் அடுத்த நொடி தன்னை திடப்படுத்திக் கொண்டு, யாருக்கு யாருன்னு விதி வச்சிருக்கோ அதை நம்மால மாத்த முடியாது, நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான், கிளம்புங்க, நானும் கிளம்புறேன் என்றான். தூயவனோ, இந்த நேரத்தில் எங்க போறீங்க? வாங்க நம்ம வீட்டுல இருந்துட்டு நாளை போகலாம் என்றவரிடம், மாமா நானும் மனிதன் தானே, மாப்பிள்ளையா வந்திருக்க வேண்டிய வீட்டுக்கு இப்போ யாரோ போல வர எனக்கு தைரியம் இல்ல, பிளீஸ் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்றவனை தாவி அணைத்துக் கொண்ட தூயவன், நீங்க யாரும் இல்ல, எனக்கு இன்னொரு மகனை போல, அது உங்க வீடு, நீங்க எப்ப வேணும்னாலும் உரிமையா வரலாம். பழகிய இந்த கொஞ்ச நாள்லயே என் மனசுல உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிட்டீங்க என்று கலங்கியபடியே கூறியவர் மன பாரத்துடன் வீடு வந்தார். நடந்ததை மனைவியிடம் சொல்லி வருத்தப்பட்டவரை வளர்ப்பிரைதான் சமாதானப்படுத்தினார். அத்துடன் பாவினியை பார்க்க சென்ற நகுலிடம் குரல் நெறியன் சொன்னதையும் பக்குவமாக கணவரிடம் சொன்னார். தூயவனோ மனைவி கூறியதை கேட்டதும் குரல் நெறியன் சொன்னதை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்று நினைத்தார். தான் வாங்கிய பொருள் ஆகாது, ஆனால் என் மகள் மட்டும் வேண்டுமா? எப்படியோ பாவனியை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் என்று நினைத்தார். மாமனின் ஆட்டம் தொடங்குமோ இல்லை மருமகனின் ஆட்டம் தொடங்குமோ? காலத்தின் கையில். அன்பு கொல்லும். அன்பே அன்பே கொல்லாதே. அத்தியாயம் 19 நிறைவடைந்தது. நன்றி.